டாக்டர் சுபாஷினி மகளிர் நல மருத்துவர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி சீரீஸோட எபிசோட் 2 பார்க்க போறோம். அதாவது தொடர் கருசிதைகள், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இங்கிலீஷ்ல ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் 3 தடவைக்கு மேலே தொடர்ச்சியாக கருசிதைவு ஏற்பட்டால் இதை நாங்கள் தொடர் கருசிதைவு அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு 1% 1% இன்சிடென்ஸ் இருக்கு இந்த ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் நம்ம மக்கள் இடையில. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, ஏன்னா இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுற பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த தொடர் கருசிதைவை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள், இதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த தொடர் கருசிதைவுக்கான காரணங்கள் என்ன, இதுதான் முதல்ல பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்குற கேள்வி. ரொம்ப முக்கியமான காரணம் இது, நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது அந்த பெண்ணின் வயது, அதாவது ஏஜ், அண்ட் இரண்டாவது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்கேரேஜ். இது ரெண்டு தான் இந்த தொடர் கருசிதைவுக்கு ரொம்ப முக்கியமான காரணிகளாக முதல்ல அமையுது. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம நிறைய மாடர்னைஸ் ஆகிட்டே இருக்கோம், வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம், இதனால நம்மளோட பெண்களின் திருமண வயது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கருவுறுதலுக்கான ஏஜ், திருமணமே ஆனாலும் கருவுறுதலை ரொம்ப தள்ளி போடுறதுனால ஏஜ் வந்து கன்சீவ் ஆகிற டைம் ரொம்ப அதிகமாயிடுது. இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு. ஒரு சின்ன பர்சன்டேஜஸ் நம்ம பார்க்கணும்னா, அதாவது ஒரு பெண் 20-25 வயசு டைம் இருக்கிற வயதுல கன்சீவ் ஆகுற டைம்ல அவங்களுடைய கருசிதைவுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11% இருக்கு. அதே அவங்களுடைய ஏஜ் வந்து 35 தாண்டிச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் 25% டபுள் ஆயிடுது. 45 வயசுக்கு மேல இந்த கருசிதைவுக்கான வாய்ப்பு 93% அதிகரிச்சிருது. ஸோ இந்த பெண்ணுடைய திருமண வயது மெயினாக கருவுறுதல் வயது வந்து ரொம்ப முக்கியமாக ஆகுது. அப்போ ஆணோட ஆணோட வயது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் 40 வயதை தாண்டறப்போ இந்த குரோமசோம் ப்ராப்ளம்ஸ் ஆனது அதிகரிக்கிறதுனால அகெயின் தொடர் கருசிதைவுக்கு அதுவும் ஒரு காரணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டாவது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்கேரேஜ், அதாவது ஒரு பெண் முன்னாடியே ஒரு 2 கருசிதைவு ஏற்பட்டிருந்தது, இல்லை 2-3 ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ அடுத்த டைம் திருப்பி ஒரு மிஸ்கேரேஜ் இல்லை கருசிதைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு 40% 40% இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம மருத்துவரை போய் அணுகி இதை நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒபீசிட்டி, உடல் பருமன். ஸோ உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு கருவோட கர்ப்பப்பைக்குள்ள அது தங்குறதுக்கான வாய்ப்பை ரொம்ப குறைச்சு அது கரு சிதைந்து போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது. தொடர் கருசிதைவுக்கும் அது ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் காஃபி, அதிகமாக காஃபி குடிக்கிறது, இது எல்லாமே கூட கருசிதைவுக்கு ஒரு காரணிகளாக ஸ்டடீஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்னா ஒரு தைராய்டு மாதிரி வியாதிகள் இருந்தாலோ, இல்லை உயர் சக்கர அளவு ரொம்ப அதிகமாக டயபெட்டிஸ் போன்ற வியாதிகள் இருந்தாலோ, இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இதெல்லாம் ரொம்ப காமனாக இந்த தொடர் கருசிதைவுக்கு காரணங்களை நாங்கள் பார்க்குறோம். அடுத்த முக்கியமான காரணம் வந்து ஆன்டி ஃபாஸ்போலிபின் ஆன்டிபாடி சிண்ட்ரோம். ஸோ இது அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண் கருவுற்றிருக்க டைம்ல அவங்களோட ரத்தம் வந்து நார்மல் பெண்களை விட கொஞ்சம் திக் ஆயிடுது, விஸ்கஸ் ஆயிடுது, கொஞ்சம் நாங்கள் சொல்றப்போ கம் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ இந்த ஆன்டிஃபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் இருக்கிற பெண்களுக்கு அந்த ரத்தம் ஈஸியாக கிளாட்ஸ், கிளாட்டிங் டெண்டன்சி அதிகரிக்கிறனால, குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து கிளாட் அடைக்கிறனால, டக்குன்னு இருதயம் வந்து குழந்தைக்கு நிற்கிறனால கருசிதைவு ஏற்படலாம். இதுவும் வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிக்கக்கூடிய பிரச்சனை தான், பட் இதை நம்ம கரெக்டான டைமில் இவாலுவேட் பண்ணணும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இவாலுவேட் பண்ணாமல் அவங்க ப்ரெக்னென்ட் அல்லாத டைமில் இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை ட்ரீட் பண்ணி அடுத்த கருவை வந்து நல்லபடியாக தங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த காரணம் வந்து இம்யூன் ஃபேக்டர்ஸ், அதாவது உடம்புல நம்மளோட சில இம்யூன் செல்ஸ் இருக்குது, எதிர்ப்பு சக்தியை விளைவிக்கக்கூடிய செல்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு என்கே செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இன்னும் நிறைய இம்யூனிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னாலையும் இது ஏற்படலாம். இதெல்லாம் ரிசர்ச் லெவலில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம், ஏன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது.
பட் இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா 60-70% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 தடவை கருவு சிதைவு ஏற்பட்டாலும் எந்த காரணமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்த பிரெக்னன்சி நல்லபடியாகவே அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ரிசர்ச் சொல்லுது. அடுத்த முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா மரபணு கோளாறுகள். முக்கால்வாசி பேர் என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி வந்து எதனால் என்னுடைய கருவு சிதைந்தது, எதனால் எனக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கண்ணுக்கே தெரியாத ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், அது மரபணு கோளாறு அந்த கருவில் இருந்திருக்கனால அது கலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப காமனான விஷயம் அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம். பட் அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கருவோட ஜீனை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். டெஸ்ட் பண்ணி ஒருவேளை அது மரபணு கோளாறாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் நிறைய இப்போ அட்வான்ஸ்ட் மெடிசன் மாடர்ன் மெடிசனில் வந்துருச்சு. ஒருவேளை அந்த கருவுக்கு மட்டும் அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால் நம்ம பயந்துக்க தேவையில்லை. ஸோ அடுத்த டைம் அந்த பெண் நல்ல கருவை சுமக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒருவேளை அந்த கருவுக்கு இருக்கிற மரபணு கோளாறு தாய் தந்தையிடம் இருந்து வந்திருந்தால் அப்போ அந்த தாய்க்கோ தந்தைக்கோ என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு நல்ல ஒரு கரு உருவாக்குறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஓகே, கடைசி காரணம் பார்த்தோம்னா கர்ப்பப்பை கோளாறுகள். கர்ப்பப்பையோட அமைப்பு நல்லா இல்லாமல் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பையோட ஷேப் நிறைய வகை இருக்குது, செப்டேட் யூட்ரஸ், ஆர்க்வேட் யூட்ரஸ் அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்கிறோம். அந்த கர்ப்பப்பையோட அமைப்பு நார்மல், அதாவது கரு அந்த பெண் குழந்தையாக இருந்து இருந்தப்பவே கர்ப்பப்பையோட வளர்ச்சி சரியில்லாமல் இருந்திருந்தால் ஈஸியாக கரு சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்னால நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆகவே இந்த தொடர் கரு சிதைவு அப்படிங்கிறது நம்ம பெருசாக ஒரு பயந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நிறைய ரிசர்ச் மூலயமா இதோட காரணிகளை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர் கரு சிதைவு இருக்கிற பெண்களாக இருந்தால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 3 தடவை கரு சிதைவு ஆயிருந்தாலும் பரவாயில்ல, 4வது தடவை எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கூட நல்லபடியாக நீங்கள் கரு உற்று நல்ல கரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குது. ஆனாலும் நம்ம காரணிகளை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளோட அந்த குழந்தைக்கு வேறு பாதிப்புகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.